ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹால், அதாவது கிளப் ஃபேக்ட்ரி ஹாலை பற்றி பார்க்க போகிறோம். மேபி இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நிறைய பேர் இதில் போய் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு நான் வாங்கின ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ட்ரூத் எக்ஸ்பீரியன்ஸ், உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத பற்றி இதை இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளப் ஃபேக்ட்ரி உங்களுக்கு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆகும் உங்களுக்கு கைக்கு வரத்துக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து வெரைட்டிஸ் அண்டு எல்லாமே ரொம்ப நிறைய இருக்குது. ஸோ நானும் ஆர்டர் பண்ணேன், நிறைய இயரிங்ஸ்லாம் ஆர்டர் பண்ணேன். அதை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணலாம், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் இந்த மாதிரி கண்டினியூ பண்ணுறேன். இது மாதிரி உள்ள ஹால் வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் போர் அடிக்காமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். கிளப் ஃபேக்ட்ரி லோகோ, கிளப் ஃபேக்ட்ரி லோகோ வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லோகோ இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் உள்ளே என்ன வேணுமோ நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்டு வந்து எல்லாருமே சொல்கிறாங்க இது ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதையும் நம்பி நான் போனேன். பட்டு ரொம்ப ரீசனபிள்னு சொல்ல முடியாது, பட் ஓகே. எங்கேயுமே கிடைக்காத வெரைட்டி, எங்கேயுமே கிடைக்காத டிசைன்லாம் இருக்குது. நிறைய வெரைட்டிஸ், நிறைய டிசைன்ஸ் இருக்குது. பட் ட்ரெஸ்ஸு அதை பற்றிலாம் எனக்கு தெரியல. பட் பர்சஸ்ஸு, இயரிங்ஸ் அதெல்லாம் வந்து உண்மையிலே ஒர்த்தபுளாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி வியர் இயரிங்ஸ், காயின் பர்ஸு, மேக்கப் பவுச், இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் நான் வாங்கின ஐட்டம்லாம் பற்றி பார்க்க போகிறோம். அது கீழேயே உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாமே கொடுக்குறேன். அதே மாதிரி ஒரிஜினல், அதாவது கிளப் ஃபேக்ட்ரியோட ஃபோட்டோவும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரிஜினல் ஃபோட்டோ எனக்கு எந்த மாதிரியான ஐட்டம் வந்தது, அதாவது அங்கே என்ன மாதிரியான ஃபோட்டோ காமிச்சிருந்தாங்க, அதை ஆர்டர் பண்ணால் எந்த மாதிரியான ஐட்டம் எனக்கு ரிசீவ் ஆச்சு, இதை ரெண்டையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு இயரிங், இந்த இயரிங் 156 ரூபீஸ். நான் வந்து இதில் 2-3 கலர் இருந்துச்சு, நான் பிங்க் கலர் சூஸ் பண்ணேன். ஸோ இது கிளப் ஃபேக்ட்ரி இமேஜ். இப்போ ஒரிஜினல் இமேஜ் என்னன்னு பார்க்கலாம். இதுதான் நான் எனக்கு கிடைச்ச இமேஜ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இமேஜ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். என்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்டை வச்சு நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கிளியராக இல்லை அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சரி பண்ணிக்கிறேன். பட் எனக்கு கிடைச்ச இயரிங்ஸோட இமேஜ் இது தான். ஸோ கிட்டத்தட்ட மேட்சாக இருந்தது, கரெக்டாக இருந்தது. இது ஓகே, ஒர்த்தபுளான, பட் ப்ரைஸ் ஒர்த்தபுளானு எனக்கு தெரியாது. பட் நான் வந்து எதை பார்த்தனோ அது கிடச்சிது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு இயரிங்கு, இது வந்து கிளப் ஃபேக்ட்ரி இமேஜ். எனக்கு கிடைச்ச இமேஜ் இது தான். இதுவும் ஈக்குவலாக இருந்தது, 169 ரூபீஸ். இது ஒர்த்தபுளாக இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல, நீங்கள் தான் யோசிச்சுக்கணும். ஏன்னா ஒரு சில பேருக்கு இது காஸ்ட்லியாக தெரியலாம், ஒரு சில பேருக்கு இது ஒர்த் கம்மியாக தெரியலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் காஸ்ட்லி தான் சொல்லுவேன். அடுத்தது இது ஒரு இயரிங்ஸு, இது வந்து பீட்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது நம்ம காதில் போடுற திருகாணி இருக்கு இல்லையா, அது வந்து பீட்ஸ் மாதிரி இருக்கும். அதை போட்டுட்டு இழுத்து விட்டிங்கன்னா அப்படின்னா காதுலேருந்து செயின் மாதிரி தொங்கும். ஸோ இதோட ஒரிஜினல் இமேஜ் இது தான். இது 128 ரூபீஸ். இதுவும் கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் ஆனால் என்ன, இந்த மாதிரி வெரைட்டி நமக்கு வேறு எங்கேயும் வேறு எந்த வெப்சைட்லேயும் என்ன பார்க்கல. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஒர்த்தபுள். இது ஒரு இயரிங், அதாவது ரோஸ் மாதிரி கீழேருந்து மேலே வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் இருக்கும். இது 201 ரூபீஸ். இது கிளப் ஃபேக்ட்ரி இமேஜ். எனக்கு கிடைச்ச இமேஜ், நான் ஒயிட் கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். இதில் 2-3 கலர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் ஒயிட் கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். ரெட்டு ஒரு மாதிரி ஆஷ் கலர், ஒயிட் கலர். நான் ஒயிட் கலர் சூஸ் பண்ணேன். ஒயிட் கலர் நல்லா இருக்குது, ஒர்த்தபுள் தான். அடுத்தது இது ஒரு ஸ்டார் மாதிரி கீழே வந்து அந்த பால் இருக்கு இல்லையா, அந்த பால் வந்து வெல்வெட் மெட்டீரியல் மாதிரி இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 189. நான் ஆர்டர் பண்ணி இந்த கலர் வந்து கிரே கலர். இதுலேயும் ஒரு 2-3 கலர் இருக்குது. அடுத்தது இது ஒரு ஃப்ளவர் டைப், கீழே வளையம் வச்சு கீழே பீட்ஸ் மாதிரி, அதாவது முத்து இருக்குது. சாரி, இதுவும் நல்லா இருந்தது. இதில் வந்து 2-3 கலர் இருக்குது. நான் வந்து பிங்க் கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து 213. பட் ஒர்த்தபுளானா கேட்டிங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் இந்த மாதிரி வெரைட்டி எங்கேயுமே இல்லை. அடுத்தது இது ஒரு இயரிங்,
அதாவது இது வந்து லாங் இயரிங், இதுலேயே ஷார்ட் இருக்குது. நான் வாங்கினது ஷார்ட்டு, உங்களுக்கு லாங் காமிச்சிருக்கேன். லாங் வேணாலும் வாங்கிக்கலாம், ஷார்ட் வேணாலும் வாங்கிக்கலாம். இது ஷார்ட்டு 148, இதுவும் ஓகே. லைட் பிங்க் கலர் வாங்கியிருக்கேன். பட் இந்த மாதிரி வெரைட்டி எங்கேயுமே இல்லை. டெய்லி வியர் இயரிங்ஸில் நமக்கு கலெக்ஷன்ஸு எந்த வெப்சைட்லேயுமே நான் பார்க்கல இந்த மாதிரி. உண்மையில் அதில் கிளப் ஃபேக்ட்ரி ஓகே, சூப்பர். இது ஒரு லீஃப் மாதிரி, மேலே ப்ரௌன் கலரில் பட்டன் மாதிரி, கீழே லீஃப் மாதிரி இருக்குது. ஸோ இதோட ஒரிஜினல் இமேஜ் இது தான். இது 197, இது ப்ரௌன் கலர், ஒரே ஒரு கலர் தான். அடுத்தது இது உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இயரிங்க. இதில் 5 கலர்ஸ் இருக்குது. நான் ஆர்டர் பண்ணது வந்து பிங்க் அண்ட் ப்ளூ. உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப ஹை லுக்காக இருந்தது. பட் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஹை தான். அதாவது மேலே பிங்க் கலர் பட்டன் மாதிரி, கீழே வந்து வெல்வெட் கிளாத்தில் பிங்க் கலர். ஸோ 260 இதோட ப்ரைஸ். அடுத்தது ஒரு வளை மாதிரி வச்சு கீழே ஃப்ளவர் மாதிரி இருந்தது. இதுவும் ஓகே, இது நார்மல் வேர்க்கு நம்ம போட்டுக்கலாம், டெய்லி யூஸ்க்கும் போட்டுக்கலாம். இதுதான் இதோட ஒரிஜினல் இமேஜ். இதுவும் நல்லா இருந்தது. நடுவில் ஒரே ஒரு முத்து வச்சு சுற்றி பூ மாதிரி பிங்க் கலர் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், 159. டிசைன்ஸ் எங்கேயுமே கிடைக்காதனால நம்ம இந்த ப்ரைஸ் கொடுத்து வாங்குறதுனால நமக்கு ஒன்றும் தெரியல. பட் வெளிலலாம் கிடச்சிதுன்னா, இதோட கம்மியாக கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அங்கேயே வாங்கிக்கோங்க. அடுத்தது இது கொஞ்சம் பார்ட்டி வியர், அதாவது கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி டைமில் நீங்கள் போட்டுக்கிற மாதிரி ஒரு இயரிங்கு. இதோட இமேஜ் இது தான், 143. இது ரீசனபிள் ப்ரைஸ் தான். இது ஒரு மாதிரி ஆன்டிக் கோல்டு கலரில் இருந்துச்சு. இது ஆக்சுவலாக என்ன கலர்னு எனக்கு தெரியல. இதில் 2 கலர் இருந்தது, சில்வர் ஒன்று, கோல்டு கலர் ஒன்று. நான் கோல்டு கலர் சூஸ் பண்ணேன். அடுத்தது இது வந்து பார்க்கறதுக்கு குட்டி வளைய மாதிரி இருந்தது. ஸோ இதை டெய்லி வியர் போடலாம் நான் நினச்சேன். பட் ஆக்சுவலாக இது ரொம்ப பெருசாக இருக்குது. பெரிய இயரிங் நீங்கள் போடுவீங்க, ரொம்ப பெருசாக போடுவீங்க அப்படின்னா ஓகே, இதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். நல்லா அழகாக இருக்குது. நல்லா இதில் வந்து சேம் கலராகவும் இருக்குது, மல்டி கலர்லேயும் இருக்குது. நான் மல்டி கலர் சூஸ் பண்ணேன். 137 rupees இது. அடுத்தது இது வந்து பார்க்கறதுக்கு, இமேஜில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நார்மல் சைஸ் மாதிரி தான் இருக்குது. பட் எனக்கு கிடச்சது ரொம்ப ரொம்ப பெருசு, காதே மறைக்கிற அளவுக்கு ரோஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த இமேஜ்லேயும் தெரியலன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய தோடு, பயங்கர ஒரு என்ன சொல்கிறது, பார்ட்டி வியர் அந்த மாதிரி போடுவீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். நல்லா அழகாக இருக்குது. இது மாதிரி ஒரு மாதிரி ஷைனி கிளிட்டர் ப்ளூ மேலே இருக்கும், கீழே வந்து முத்து 208. அடுத்தது ஸ்டேட்மெண்ட் நெக்லஸ். உண்மையாகவே சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் கேரண்டியாக சொல்கிறேன், ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் நெக்லஸ்ஸு. நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன், ஒரு சாதாரண ஒரு சுடிதார் போடுறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா இது அழகாக போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. உண்மையிலே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் ரீசனபிள் ப்ரைஸ் ஆல்சோ. நீங்கள் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பட் இதோட ப்ரைஸ் என்னென்னா 495. ஸ்டேட்மெண்ட் நெக்லஸ் ரொம்ப அழகாக இருந்தது. நான் சில்வர் கலர் வாங்கினேன், ஒரே கலர் தான் அதில் இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் நெக்லஸ், கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் போடுவீங்கன்னா கண்டிப்பாக இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி இந்த ப்ரைஸில் இந்த மாதிரியான ஒரு இது நான் நெக்லஸ்ஸு, ஸ்டேட்மெண்ட் நெக்லஸ் நான் பார்த்ததே இல்லை. இது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒன்று, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்தது இது ஒரு காயின் பர்ஸ், இல்லை அந்த ஹெட்ஃபோன்ஸு, இல்லை நீங்கள் வந்து ட்ராவலிங்கில் ஏதாவது சின்ன சின்ன ஐட்டம்ஸ், பென்ட்ரைவ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கணுன்னா இதை வாங்கலாம். எனக்கு இது க்யூட்டாக இருந்ததுன்னு நான் வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் அதோட ஒரிஜினல் இமேஜ். இதோட ப்ரைஸ் வந்து 292. க்ரீனிஷ் கலர் நான் வாங்கியிருந்தேன். இதில் ஒரு 4-5 கலர் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன கலர்னு. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா இதை வாங்கிக்கோங்க. இது ஒரு மேக்கப் பவுச். உண்மையாக சொல்லணும்னா நான் இது வந்து எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான், எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. பட் நான் தான் இதை ஆர்டர் பண்ணேன், எப்படி இதை பண்ணேன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. அதனோட ஒரிஜினல் இமேஜும் காட்டுறேன். பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, பட் ஓகே. இதுதான் அதோட ஒரிஜினல் இமேஜ். இது ஒரு கோல்டன் கலர் மாதிரி, ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும். 171 ப்ரைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா
ப்ளீஸ் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த கிளப் ஃபேக்ட்ரி போய் பார்க்கணும் அப்படின்னா போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க. பட் கலெக்ஷன்ஸ் வைஸு டிசைன் வைஸு நீங்கள் எங்கேயுமே பார்க்காத எங்கேயுமே செய்யாத வெரைட்டி இங்கே இருக்கும் கண்டிப்பாக, உங்களை டிசப்பாயின்மெண்ட் ஆகாது. ஸோ காலேஜ் போகிறவங்க விமன் யார் வேணாலும் போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த மாதிரி ஹால் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் திரும்பவும் வேறு ஒரு ஹாலில் பார்க்குற மாதிரி ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.